விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தைச் சேர்ந்த உப்பு வியாபாரி சிவானந்த பெருமாள் வயது 71 உத்திரமேரூர் பகுதியில் உப்பு விற்ற பணத்தை வசூலித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். வைப்பனை என்ற இடத்தில் சென்றபோது டூ வீலரில் வந்த 2 பேர் வழிமறித்தனர். மாற்றுத்திறனாளி என்றும் பார்க்காமல் பெருமாளை கொடூரமாக தாக்கினர். அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட சரிந்து விழுந்தார். அவர் வைத்திருந்த உப்பு விற்ற பணம் 16,000 ரூபாயை ஆசாமிகள் பறித்துக் கொண்டு தப்பினர். அந்த வழியாக சென்றவர்கள் பெருமாளை மீட்டு சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பணம் பறித்த கொள்ளையர்களை உத்திரமேரூர் போலீசார் தேடி வருகின்றனர்.